ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளேரும். எல்லாரும் பரபரப்பாக எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிஎஸ் கன்சோல்களோட ப்ரீஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கன்சோல் கம்பெனிஸ்களோட தந்திரங்கள் தெரியாமலேயே அப்படி என்ன ப்ரோ தந்திரம் பண்ணுறாங்கன்னு கேட்குங்களா? அவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே கன்சோல்களை முடிஞ்ச வர கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்டு கேம்ஸில் விளையாடுறது தான். அப்படி எவ்வளோ ஏற்ற போகிறாங்க, ஒவ்வொரு கன்சோலோட கேம்ஸும் எவ்வளோ விளையாட போகுது, அண்ட் நீங்கள் எதை வாங்கலாம், நான் எதை வாங்க போகிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கம்பர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை ஸ்லைட்லி கொஞ்சம் பேக்வர்ட் இயர்ஸ் 2013 கொண்டு போவோம். அது ஒரு கோல்டன் இயர் தான் சொல்லணும். எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிஎஸ் ஃபோர் இந்த ரெண்டு கன்சோல்களுக்கும் லான்ச் ஆச்சு. இறங்கும் போதே எக்ஸ்பாக்ஸ் பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கன்சோலை இறக்குனாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பிஎஸ் ஃபோர் அவங்க போட்ட ரூல்ஸ்லாம் இங்கே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே நக்கலாக அவங்க கன்சோலை லான்ச் பண்ணாங்க. அவங்க காட்டின பில்டப் மாதிரியே கேம்ஸும் தரமாக தந்திருந்தாங்க பிஎஸ் ஃபோரில். 2015 அப்புறமா கேமிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு ஏன் எக்ஸ்பாக்ஸ் அடி வாங்குச்சுன்னு கரெக்டாக தெரியாது, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆனால் கேட்டால் பிஎஸ் ஃபோரோட எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் தான் சொல்லுவாங்க சம் கேமர்ஸ். ஆனால் அது உண்மையான காரணம் கிடையாது. அப்போ என்ன உண்மையான ரீசன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க போட்ட கண்டிஷன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இதை பற்றி சொல்லணும்னா தனி வீடியோவே தேவைப்படும். ஸோ ஏன் அடி வாங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா கமெண்டில் ஒய் எக்ஸ்பாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி நியூ வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேக் டு கான்செப்ட். நீங்கள் முதல்ல எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிஎஸ்ஓட ப்ரீவியஸ் கன்சோல்ஸ்களான பிஎஸ் ஃபோர் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் ஒன்னோட கேம்ஸ் இறங்கும் போது எவ்வளோ விலையில் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் இதை பற்றின ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் சூஸ் பண்ண கேம் ஃபேமஸ் த்ரிபிளே கேமான அசாசின் கிரீட் பிளாக் ஃப்ளாக் தான். இந்த கேம் பிஎஸ் ஃபோர் டைட்டில் லான்ச் கேம். ஸோ பிஎஸ் ஃபோர் நீங்கள் வாங்கினா இந்த கேமை $10 தரதா சொல்லியிருந்தாங்க. ஆர் ஃபுல் ஸ்டாண்டர்ட் எடிஷன் வேணும்னா $60 பே பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்பாக்ஸ் அவங்களோட கன்சோலோட சேர்த்து 3 கேம்ஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கேம் பிளாக் ஃப்ளாக். பட் பிஎஸ் ஃபோரோட ஒப்பிடும்போது எக்ஸ்பாக்ஸோட லான்ச் நார்மல் எடிஷனே $100 அதிகம். ஸோ ரீட்டெய்லர் வெர்ஷன் தான் மேக்ஸிமம் பை பண்ணாங்க. இருந்தாலும் ரீட்டெய்லர் வெர்ஷனை பிளே ஸ்டேஷன் கூட ஒப்பிடும்போது $5 கம்மியாக, அதாவது $55 தான் எக்ஸ்பாக்ஸ் செல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு வேற ஒரு காலம். உங்களால் சிடி ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை மட்டும்தான் பை பண்ண முடியும். இப்போ அப்படிலாம் இல்லை கேமர்ஸ். நீங்கள் ப்ளே பண்ண போகிறது 2020, அதுவும் நியூ லான்ச்டு 2020 கேம்ஸை. ஸோ உங்ககிட்ட செவரல் வேஸ் இருக்குது கேம்ஸை பை பண்ணவும் அந்த கேம்ஸை ப்ளே பண்ணவும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எடிஷனை பார்ப்போம். எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸோட ரிலீஸ் டேட் அண்ட் ஆல்சோ ப்ரீஆர்டர் டேட்டையும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எக்ஸ்பாக்ஸோட கேம் ப்ரைஸை மர்மமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஓப்ஸ் கோல்டு வாரோட ப்ரைஸை மட்டும் ஆக்டிவேஷன் வெளியே விட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் $70, நம்ம நாட்டு மதிப்புக்கு ₹5,170. இந்த பக்கம் PS5ஓட கேம்ஸோட ப்ரைஸ்னு பார்த்தா அசாசின் கிரீட் வால்கலா ஓட PS5 எடிஷனோட பிரைஸ் $60, நம்ம நாட்டு மதிப்புக்கு ₹4,400. நீங்கள் கேட்கலாம், ரெண்டுமே வேறு வேறு கேம்ஸ் தானே ப்ரோ, அப்போது ரேட் டிஃப்ரெண்ட்டு இருக்க தானே செய்யும்னு? இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் $10 டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அதிகம்தான். உங்களில் பல பேர் சொல்லலாம் PS4ஓட கேம்ஸ் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் ஒன்னோட கேம்ஸ்லாம் PS5 அண்ட் சீரிஸ் எக்ஸில் ரன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் PS4 எக்ஸ்பாக்ஸ் ஒனில் ஒரு கேமை வச்சுருந்தா PS5 அண்ட் சீரிஸ் எக்ஸ்லையும் ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களேன்னு கேட்கலாம். ஆனால் அது எல்லாம் பிஃபோர் லான்ச்டு கேம்ஸுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கன்சோல் லான்ச் டேட்டுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிற கேம்ஸ்லாம் PS4 அண்ட் PS5 எக்ஸ்பாக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்னு ரெண்டு டைப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நியூ கன்சோல் வாங்கினாலும் உங்களோட ஓல்டு கேம்ஸை தான் ப்ளே பண்ண முடியும் ஃப்ரீயாக. நியூ கேம்ஸை உங்ககிட்ட இருக்கிற கன்சோலை பொறுத்து பை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேம்ஸை பை பண்ணுறதுல நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய ஆப்ஷன் கேம் பாஸ். பிஎஸ் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் ரெண்டு கன்சோல்லையுமே கேம் பாஸஸ் இருக்குது. செவரல் கேம்ஸை அந்த பாசஸ் மூலமாக நம்ம ஃப்ரீயாக விளையாடலாம். அதில் இப்போ PS5ஓட கேம் பாஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரைஸை பற்றி பார்ப்போம். PSஓட இந்த ஆப்ஷனோட நேம் பிளே ஸ்டேஷன் ப்ளஸ்
அண்ட் ஆல்சோ பிளே ஸ்டேஷன் நவ்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் பெஸ்ட் டீல்ஸ் PS5க்கு தரப்போறது என்னமோ பிளே ஸ்டேஷன் பிளஸ் தான். பிளே ஸ்டேஷனை யூஸ் பண்ணாதவங்களுக்கு பிளே ஸ்டேஷன் பிளஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். நீங்க மந்த்லி இந்த பிளானை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அவங்க ஒவ்வொரு மந்தும் PS4 ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம்ஸோட ஆக்சஸை தருவாங்க. அண்ட் ஆல்சோ பிளே ஸ்டேஷனோட ரெண்டு பெரிய கேம்ஸை ஃப்ரீயா தருவாங்க. நியூ ரிலீஸ்டு கேம்ஸ் இதுல கண்டிப்பா வராது, கொஞ்சம் ஓல்டான பெஸ்ட் கேம்ஸ் வரும். இதுல வர்ற கேம்ஸை நீங்க ஓன் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் கூட தருவாங்க நியூ கேம்ஸ்க்கு. இதோட பிரைஸ் பெர் மந்த் 500 ரூபீஸ். இது எப்படி PS5ல ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, அவங்களோட ஓல்டு எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸான சில கேம்ஸை லைக் அன்சார்டட் 4 மாதிரியான கேம்ஸை ஃப்ரீயாக தரப்போகிறாங்க பிளே ஸ்டேஷன் ப்ளஸுக்கு. ஸோ இது பெரிய டீல் PS4 கன்சோல் இல்லாமல் டைரெக்டாக PS5 வாங்குறவங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸோட இந்த ப்ராசஸோட நேம் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ். இது மூலமாக நம்மளால் எக்ஸ்பாக்ஸோட 100க்கும் மேற்பட்ட கேம்ஸை ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பாக்ஸ் இப்போ பெதஸ்டா கம்பெனியை பை பண்ணுறது தெரியும் எல்லாருக்கும். அதனால் அவங்களோட பெஸ்ட் செல்லிங் கேம்ஸான ஃபால் அவுட், டூம் மாதிரியான கேம்ஸ்லாம் கூட கேம் பாஸில் ஆட் ஆக போகுது. ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸை இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ப்ளே பண்ண முடியும். குறிப்பாக பிளே ஸ்டேஷன் மாதிரி ரெண்டு பழைய கேம்ஸ்லாம் தரமாட்டாங்க, ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் கூட தருவாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு தான் நியூ எக்ஸ்பாக்ஸோட டைட்டில் கேம் லான்ச் ஆகுதுன்னா அதை கூட உங்களால் ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியும். ஆனால் PS5ல உள்ள மாதிரி ஆன்லைன் மல்டிபிளேயர் கேமிங் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கோல்டு பாஸ் நீங்கள் வாங்க வேண்டியது வரும். அப்படி இல்லைனா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட் எடிஷனை வாங்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் உங்களால் நியூ லான்ச்டு எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் டைட்டில் கேம்ஸான ஹலோ இன்ஃபினிட்டி மாதிரி உள்ள கேம்ஸை ஃப்ரீயாகவே ப்ளே பண்ண முடியும். இருந்தாலும் இந்த கேம்ஸை தொடர்ந்து விளையாடணும்னா நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் கேம் பாஸை. அண்ட் ஆல்சோ நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வாங்கினா அந்த ஐடியை யூஸ் பண்ணி PC-ல கூட கேம்ஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸ்க்ளோட் ஆப்ஷன்னால் உங்கள் மொபைலில் கூட கேம் பாஸ் யூஸ் பண்ணி கேம்ஸை விளையாட முடியும். இதோட வேல்யூ எவ்வளோனா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் 1 மந்த்துக்கு 700 ரூபாய் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் அல்டிமேட் 1 மாதத்துக்கு 1000 ரூபாய். இது PS5யோட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்பவே ஒர்த்தான ப்ராசஸ். ஏன்னா ஒரு கேமோட விலையே எப்படியும் 4000 to 5000 இருக்கும் நியூ லான்ச்டு கேம்ஸை சொல்கிறேன். இதை வச்சு பார்க்கும்போது பெஸ்ட் டீல் தான் யாருக்குன்னா ஒரு கேமை 5 to 6 நாளில் முடிக்கிறவங்களுக்கு. நீங்கள் ஒரு கேமையே மாசக்கணக்காக விளையாடுற மாதிரி உள்ள கேமர் டைப்னா இந்த பாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஓகே கைஸ், இப்போ கன்சோலோட கேம்ஸை பற்றின தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். என்ன கேட்டால் ரெண்டோட கேம்ஸும் ப்ரைஸும் ஹையர் தான். பேசாமல் PC கேம்ஸை வாங்கி ப்ளே பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். அண்ட் நீங்கள் எந்த கேமை ப்ரிஃபேர் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சேனலுக்கு நியூ கம்பர்னா சேனலில் கேமிங் அண்ட் கார்ட்டூன் கண்டென்ட்னு நிறைய இருக்கும். கொஞ்சம் எனக்காக செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறொரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.